சட்ட ரீதியில் நிலவக்கூடிய சவாலான சூழல் காரணமாக சீனாவில் இருந்து முற்றிலுமாக வெளியேறுவதா யாகோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த சூழலை பயன்படுத்தி கூகுள் நிறுவனம் மீண்டும் சீனாவில் நுழைய திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு காலத்தில் சர்வதேச நிறுவனங்களை வரவேற்ற சீனா தற்போது அது போன்ற பெரும் நிறுவனங்களோட மோதல் போக்கு கடைபிடிக்க தொடங்கியிருக்கு. பெரு நிறுவனங்களுக்கு எதிராக சீனா நேரடியாக எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அப்படின்னாலும் கூட அந்த நாட்டு அரசுடைய தற்போதைய நடவடிக்கைகள் பெருநிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறதா விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல நிறுவனமான யாகூ சட்ட ரீதியில் நிலவக்கூடிய சவாலான சூழல் காரணமாக சீனாவிலிருந்து முற்றிலுமாக வெளியேறுவதா யாகூ நிறுவனம் அறிவிச்சிருக்கு. கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சீனாவில் இருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு யாகூ தனது சேவையை நிறுத்திடுச்சு. யாகூ அல்லது ஏஓஎல் மெயிலுக்கு வரக்கூடிய சீன பயனாளர்கள் மற்ற தளங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதா, அதாவது ரீடைரக்ட் செய்யப்படுவதா உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து யாகூ நிறுவனத்துடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனாவில் தொழில் செய்ய ஏற்பட்டிருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலை காரணமாகவும் அங்கு நிலவக்கூடிய சிக்கலான சட்ட நிலை காரணமாகவும் யாகூவுடைய சேவைகள் அனைத்தும் நவம்பர் 1 முதல் சீனாவுடைய மெயின்லேண்ட் பகுதியிலிருந்து முற்றிலுமாக நிறுத்தப்படுது. யாகூ நிறுவனம் பயனாளர்களின் உரிமைகள், இலவச மற்றும் திறந்த இணையம் ஆகியவற்றில் எப்போதும் உறுதியாக இருக்கு. இதுவரை சீனாவில் எங்களுக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சமீப வாரங்களில் சீனாவிலிருந்து வெளியேறிய இரண்டாவது முக்கிய அமெரிக்க நிறுவனம் யாகூ அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மைக்ரோசாஃப்ட் கடந்த மாதம் சீனாவில் தன்னுடைய லிங்க்டின் சேவையை நிறுத்துச்சு. சீனாவில் இயங்கிய அமெரிக்காவுக்கு சொந்தமான கடைசி சமூக வலைதளம் லிங்க்டின் சவாலான சூழல் மற்றும் சீன அரசோட அதிகமாக இணங்கி பணியாற்ற வேண்டியிருக்கிறதுனால அங்கிருந்து வெளியேறுவதா மைக்ரோசாஃப்ட் அறிவிச்சது. யாகூ நிறுவனம் முதல் முறையாக கடந்த 1998ஆம் ஆண்டு சீனாவுக்குள்ளே அடியெடுத்து வச்சது. கடந்த 10 ஆண்டுகளாகவே யாகூ நிறுவனம் சீனாவில் தன்னுடைய இருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தது. இ காமர்ஸ் பிரிவில் தனக்கு இருந்த பங்குகளை கடந்த 2012 அலிபாபா குழுவுக்கு யாகூ விற்பனை செஞ்சது. அதற்கு பிறகு மின்னஞ்சல் சேவை மற்றும் வலை போர்ட்டலையும் மூடியது. பின்பு 2015 பெய்ஜிங்கில் செயல்பட்டு வந்த சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தையும் யாகூ மூடியது. சீன அரசு சமீப காலமாகவே டெக் நிறுவனங்கள் மீது புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த 2 நிறுவனங்களும் சீனாவிலிருந்து வெளியேறியிருக்கு. அதே நேரம் இந்த சூழலை பயன்படுத்தி கூகுள் நிறுவனம் மீண்டும் சீனாவுக்குள்ளே நுழைய திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சீன அரசுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு தேடுபொறி இயந்திரத்தை கூகுள் வடிவமைத்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை கூகுள் நிறுவனம் சீனாவில் தனது சேவைகளை வழங்கிட்டு தான் இருந்தது. அப்போது சீன மொழியில் இயங்கக்கூடிய ஒரு தேடுபொறி இயந்திரத்தை கூகுள் வழங்கிட்டு இருந்தது. சீனாவின் கடும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே அப்போது கூகுள் இயங்கி வந்தது. கடந்த 2010 ஹேக்கிங் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரண்டுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கூகுள் நிறுவனம் சீனாவிலிருந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது.